இன்று ஓடா நிலையில் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை அவர்களின் 129வது நினைவு நாளில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அவருடைய நினைவிடத்தில் புகழஞ்சலி செலுத்தியிருக்கிறோம், மரியாதை செலுத்தியிருக்கிறோம். தீரன் சின்னமலை அவர்கள் இந்திய விடுதலைக்கு வித்திட்டவர். அவருடைய போராட்டம் என்பது சாதாரணமானதல்ல, ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர். அவரை தமிழ்நாடும் இந்திய நாடும் மறந்துவிடக்கூடாது. ஏதோ ஓடா நிலையில் அவருக்கு புகழஞ்சி செலுத்துகிறோம், அவர் நினைவை போற்றுகிறோம் என்ற நிலையில் இல்லாமல், அடுத்த தலைமுறை வருங்கால தலைமுறை புரிந்து கொள்ளும் வகையில், குறிப்பாக பாடப்புத்தகத்தில் அவருடைய வீர வரலாற்றை சேர்க்க வேண்டும். நாளைய தலைமுறை அறிவதற்கு அரசு பாடப்புத்தகத்தில் பாடமாக கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து நான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். அது அரசு நிறைவேற்ற வேண்டும். தீரன் சின்னமலை அவர்கள் நினைவிடத்தில் இதை போற்றுகிற வகையில் கொங்கு மண்டலத்தில் ஆண்டுதோறும் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருவது பெருமைக்குரியது. இந்த இடத்தை முதன் முதலில் தேடி கண்டுபிடித்தவர் எங்கள் மருத்துவரையா அவர்களும் நானும் மறைந்த கொங்கு பேரவையினுடைய தலைவர் ஆடிட்டர் பாலசுப்ரமணியம் அவர்களும். இப்போ நாங்கள் தான் இந்த சமுதாயத்தினுடைய பெருமைக்குரியவர், தமிழ்நாட்டின் வீரமிக்க சுதந்திர போராட்ட வீரருடைய வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்று மருத்துவரையா தலைமையில் நாங்கள்லாம் வந்து இந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சோம். அப்போ முன்புதராக இருந்துச்சு, கண்டுபிடிக்கவே முடியல. கேட்டு முதன் முதல்ல மருத்துவரையா 100,000 ரூபாய் நிதி கொடுத்தாரு பாமக சார்பில். அந்த ஆடிட்டர் பாலசுப்ரமணியன் வாங்கி அந்த பணியை தொடங்க ஆரம்பித்தார். உடனே அந்த நேரத்தில் சட்டமன்றத்திலேயும் முதன் முதல் குரல் கொடுத்தவன் ஜி கே மணி. தீரன் சின்னமலையினுடைய வீர வரலாற்றை தமிழ்நாட்டு மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் அவருக்கு நினைவு மண்டபம் அமைக்க வேண்டும், இதை அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்று முதல்ல சட்டசபையில் சொன்னது ஜி கே மணி பாமக சார்பில். அதை ஏற்றுக்கொண்டு அன்றைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். இப்போ நமக்கெல்லாம் பெருமையாக இருக்குது, தொடர்ந்து நடந்துகிட்ருக்குது. அந்த தொடக்கத்திலிருந்து இன்று வரையிலும் ஒரு ஆண்டு கூட தவறாமல் நான் வந்துகிட்ருக்குறேன், ஒரு வருஷம் கூட தவறினதில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் வந்துகிட்ருக்குறோம். ஆகவே அவருடைய நினைவு நாளில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் அவருடைய நினைவை போற்றுகிறோம், அவருக்கு புகழஞ்சி செலுத்துகிறோம், மரியாதை செலுத்துகிறோம். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் அவருக்கு பெருமை சேர்ப்போம். இது அவருடைய செய்தி. இப்போது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான ஆறு காவிரி. காவிரி ஆற்றில் மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டு ஆர்ப்பரித்து சீறி பாய்ந்து தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவது தமிழ்நாட்டு மக்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. கடந்த ஜூலை மாதம் 16ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் சென்னையில் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி அப்போ நம்ம தீர்மானமாக முன் வச்சோம். 16ஆம் தேதி 13ஆம் தேதி தேசிய காவிரி பங்காற்று ஒழுங்காற்றுக்குழு, இந்த காவிரி ஒழுங்காற்றுக்குழு 13ஆம் தேதி டெல்லியில் கூடிச்சு. அதில் நம்ம தமிழ்நாட்டு சார்பில் தண்ணி கேட்டு கர்நாடகா தர மறுத்துவிட்டது. அப்புறம் சொல்லிச்சு காவிரி ஒழுங்காற்றுக்குழு தினமும் 1 TMC தண்ணி கொடுக்கணும்னு பரிந்துரை செய்தது. அதை காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிடவில்லை. இந்த சூழ்நிலையில் அப்போ கர்நாடகா அரசு 1 சொட்டு தண்ணி கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இது 13, 14, 16ஆம் தேதி தமிழ்நாட்டில் கூட்டம். அப்புறம் 17ஆம் தேதி சொல்கிறாரு 8000 கனஅடி தண்ணீர் தரப்போன்னு. 16ஆம் தேதி கூட்டம், நமக்கு 18ஆம் தேதி கபினி அணை நிரம்பி
தண்ணீர் திறக்கப்பட்டது. கபினி அணை நிரம்பிச்சு, முதல்ல 47,000 அப்புறம் 60,000, 70,000 கபினி அணை, அப்புறம் கிருஷ்ணராஜ சாகர் அணை நிரம்பிச்சு, அதுக்கு மேலே இருக்கிற ஹேமாவதி ஆரங்கி அணையெல்லாம் நிரம்பிச்சு. நிரம்பி மேட்டூர் அணையினுடைய கொள்ளளவு 120 அடி, 93.4 TMC தண்ணீர் நிரம்பி இன்றைக்கி வெளியேற்றப்பட்டிருக்கிறது. 130,000, 110,000 இன்றைக்கி இப்படி போயிட்டுருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெளியேற்றப்படக்கூடிய தண்ணீர், இது 5வது நாள், 5வது நாள் வெளியேற்றப்பட்ட தண்ணீரும் இன்றிலிருந்து கர்நாடக அணைகளில் வரக்கூடிய தண்ணீர் வெளியேற்றப்படுவது எடுத்துக்கிட்டால் இந்த 5 நாளில் சுமார் 50 TMC தண்ணி வெளியேற்றப்பட்டிருக்கும். கடலுக்கு வீணாக போன தண்ணீரினுடைய அளவு 50 TMC. எப்படின்னா இன்னைக்கு கர்நாடக அணையில் தண்ணி நிறுத்திட்டால் கூட இன்னைக்கு வரைக்கும் வர்ற தண்ணி போனால் 50 TMC இருக்கும். இன்னும் ஒரு வாரத்துக்கு வந்துச்சுன்னா இந்த 50-100 TMC தண்ணியே போகும். அப்போ இவ்வளவு தண்ணி கடலுக்கு வீணாக போகுது. இதை முறையாக தமிழகம் பயன்படுத்திக் கொள்வதற்கு திட்டங்கள் வேண்டாமான்னு சொல்லி பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகிறோம். காவிரி உபரி நீர் ஒரு சொட்டு தண்ணி கடலுக்கு வீணாக போகக்கூடாது. இன்றைக்கி நீரின்றி அமையாத உலகுன்னு சொல்கிறாங்க, வள்ளுவர் சொன்னார். இன்றைக்கி தண்ணி தான் மனிதன் உயிர் வாழ்வதற்கு, விவசாயத்திற்கு, குடிப்பதற்கு, கால்நடைகளுக்கு, விலங்குகளுக்கு, மிருகங்களுக்கு, தொழில் வளர்ச்சிக்கு, எல்லாத்துக்குமே தண்ணி தான். தண்ணி இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அப்போ கர்நாடக மாநிலம் பாசன பரப்பை பெருக்கிக் கொண்டே போகுது, தேவை அதிகரிச்சிக்கிட்டு இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டினுடைய பாசன பரப்பு குறைஞ்சிக்கிட்டு வருது. இதை பெருக்குவதற்கான திட்டங்கள் தமிழ்நாட்டில் இல்லை. ஆகவே இங்கிருந்து கூட தமிழக அரசை வலியுறுத்துவது, காவிரியில் ஒரு சொட்டு தண்ணி வீணாக போகக்கூடாது, இனியாவது அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். நான் 25 வருஷம் மேலே சட்டமன்றத்தில் தொடர்ந்து சொல்கிறோம், காவிரியில் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்ட வேண்டும், தண்ணீரை சேகரிக்கணும். அப்போ 10 அடிக்கு தண்ணீர் தடுப்பணை கட்டினா அப்படி நிலத்துக்கு பரவாமல் இருக்குது, 2 கரையிலையும் தேங்கி நிற்கும். அப்போ 5 கிலோமீட்டர் நிலத்துக்கு தண்ணி தேங்கி நிற்கும். அப்படி ஒவ்வொரு 5 கிலோமீட்டர் அளவுக்கும் தண்ணி தேங்கி நிற்கினா இன்றைக்கி நிலத்தடி நீர் ஊற்று பெருகும், மணல் சேமிக்கப்படும், இன்றைக்கி தமிழ்நாடு வளம் குடிக்கும் மாநிலமாக மாறும். காரணம் இன்றைக்கி தலைநகர் சென்னை உட்பட வீராணத்துலேருந்து ராமநாதபுரம் வரைக்கும் 22 மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரம் காவிரி தான், 13 மாவட்டங்களுக்கு பாசன ஆதாரமாக இருக்கிறது காவிரி தான். காவிரி விட்டோம்னா நமக்கு இல்லை, காவிரியில் கையெழுதி நிற்கிற அவ்வளோ இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கிறோம். இதுக்கு காவிரி மறுக்குது, விடாப்பிடியாக இருக்குது, அடம் பிடிக்குது. இதுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னு சொன்னால் ஒரே ஒரு தீர்வு தான், என்னென்னா வடநாட்டில் வட இந்தியாவில் பக்ரா பியாஸ் மேலாண்மை ஆணையம் BBMB சொல்கிறாங்க, பக்ரா பியாஸ் மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒன்று அமைச்சிருக்கிறாங்க. அது பக்ரா அணை, நங்கல் அணை, பியாஸ் சட்லஜ் இதெல்லாம் சேர்த்து ஒரு வலிமையான அதிகாரமுள்ள ஆணையம் அமைச்சிருக்கிறது. அந்த ஆணையத்தின் மூலமாக பஞ்சாப், ஹரியானா, சண்டிகார், இமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான், டெல்லி இந்த 6 மாநிலங்களும் பயன்படுது. முறையாக ஒவ்வொரு மாநிலத்தினுடைய குடிநீர் தேவை என்ன, பாசனத்தினுடைய பரப்பு எவ்வளவு, இன்றைக்கி தண்ணி எவ்வளோ இருக்குதுன்னு சரியாக பகிர்ந்து கொடுக்குறாங்க, பிரச்சனையே வர்றதில்லை. ஆகவே தமிழக அரசு வலியுறுத்துவது, அந்த பக்ரா பியாஸ் மேலாண்மை ஆணையத்தை போல காவிரிக்கு மேலாண்மை ஆணையம் அதிகாரமுள்ள ஆணையமாக அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து பெறணும். அது வந்தால் தான் நமக்கு உரிமை கிடைக்கும், இது இல்லைன்னா கையெழுந்து தான் நிற்கணும். முல்லை பெரியாரில் பிரச்சனை, பாலாறில் பிரச்சனை. ஆகவே நீர் ஆதாரத்தை பெருக்குவது, தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றா திரண்டு நிற்கணும், நம்முடைய உரிமையை காப்பதற்கு இந்த நேரத்தில் உறுதியேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதோடு இன்றைக்கி கர்நாடகாவில் மழை பெய்யுது, முடிச்சிட்டேன். ஒரு பத்திரிகையாளர் கூட ஒன்றும் இல்லை, என்ன எடுப்படுது, சரி முடிச்சிடலாம் சீக்கிரம், அவங்க காவல்துறை துடிக்கிறாங்க, முடிச்சிடும். இங்கே ஏதோ அரசை பற்றி அதை சொல்லிவிடக்கூடாதுங்கிறக்காரு, என் நண்பர் வேறு கேள்வி கேட்பார். அதோட இப்போ பொங்கலுக்கு அரசு இலவச வேஷ்டி சேலை கொடுக்குது. இந்த வேஷ்டி சேலை கொடுக்கறது கடைசி நேரத்தில் விசைத்தறிகளுக்கும் மில்லுகளுக்கும் உத்தரவு வழங்கக்கூடாது, முன்கூட்டியே வழங்கும், காலதாமதம். ஆகவே தமிழக அரசு உடனடியாக
ஆணை வழங்கி நிதி ஒதுக்க வேண்டும். அது தரமானதாகவும் இருக்க வேண்டும். இப்போ பள்ளி மாணவர்களுக்கு சீருடை இன்னும் வழங்கப்படவே இல்லை. பள்ளிக்கூடம் திறந்து ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை முன்கூட்டிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். யாராவது கேள்வி இருந்தால் நிறைய செய்தி சொல்லணும். பல ஆண்டுகளாக பேசப்பட்டு வருது. நீங்கள் அதை காவிரியில் இல்லாத சமயத்தில் இந்த மாதத்துக்கு 47 டிஎம்சி விட சொல்லி காவேரி ஒழுங்காற்று ஆணையம் உத்தரவு போடுறாங்க. தண்ணி நிறைய வருது சொல்கிறீங்க, வீணாகுது சொல்கிறீங்க. அதற்காக நம்ம தடுப்பணை மாத்திரம் கட்டின போதுமா அணை கட்டுவதற்கான ப்ராஸ்பெக்ட்ஸ் எங்கன்னா இருக்குது? ஒன்றும் இல்லை. நதி இல்லை இணைக்கலான்னு சொன்னால் அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. இல்லை இல்லை, காவிரியில் தடுப்பணை கட்டினாதான் நீங்கள் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் வெற்றி பெறும். கோதாவரி காவிரி இல்லை இல்லை, காவிரி குண்டாறு பற்றி கேட்டீங்க. காவிரி குண்டாறு வெற்றி பெறணும்னு சொன்னால் காவிரியில் தடுத்து தான் தண்ணி தேங்கி அங்கே போக முடியும். தடுக்கெல்லாம் போக முடியாது. ஒன்று, அதோட தென்னிந்திய தீபகற்ப நதிகள், தென்னிந்திய ஒரு தீபகற்பம், இங்கே இருக்கக்கூடிய நதிகள்லாம் இணைக்கணும்னு சொன்னால் மகாநதி கோதாவரியிலேருந்து எல்லாம் இணைக்கணும். அது உடனடியாக பண்ணணும்னு சொன்னால் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் கிடப்பில் இருக்கு, அதை நான் உடனே பண்ணலாம். ஒன்றும் இல்லை, பட்ஜெட்டில் ஒன்றும் ஒதுக்கலை, பண்ணணும் கட்டாயம். கோதாவரி காவிரி இணைப்பு திட்டம் என்பது மிக மிக முக்கியமானது, இதை உடனடியாக பண்ணணும்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தோம். தொடர்ந்து மாநில அரசு சர்வே எடுக்கணும்னு சொல்கிறாரு. திமுக தொடர்ந்து நாங்கள் கடிதம் எழுதிட்டோம், நீங்களே எடுங்க. அதாவது கடிதம் எழுதுறதுனால பயன் கிடைக்காது. கடிதம் எழுதுவதனால் பயன் ஏற்படாது. சர்வே எடுத்த கோர்ட்ல அடிபடல, பீகார்ல அடிபடல. அவங்க வந்து 10 எது மக்கள் தொகை கணக்கெடுப்பு, நீங்க அது சமுதாய வாரிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மாநில அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்கு, மாநில அரசாங்கமே எடுக்கலாம். அதுக்காக நிதிஷ்குமார் அழைச்சி வந்து நாங்க இங்க சொல்ல போறோம், ஒரு பெரிய மாநாடு நடத்தி அதில் சொல்ல போறோம். நான் எடுத்திருக்கிறேன், வெற்றி பெற்றேன். அங்க அது நீர்த்து போனதுக்கு ரத்து செய்யப்பட்டதுக்கு என்ன காரணம்னு சொன்னா இடஒதுக்கீட்டு அளவு 65 உயர்த்தி இருக்கிறாங்க. சர்வே தப்பு இல்லை. ஏழை குழந்தைய பயன்படுத்துறது தரமுள்ளதா இருக்கணும், கட்டாயம் தரமுள்ளதா இருக்கணும். இலவச வேஷ்டி சேலை கூட தரமுள்ளதா இருக்கணும்.